الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பேசிக்கொள்கின்ற விஷயத்தை நாம் பார்த்து வருகின்றோம். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து உலகத்திலே எல்லோரும் ஒன்றாக இருந்தோம், ஆனால் இன்று சக்கர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு போய் சேர்த்தது எது என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கும் பொழுது, நரகவாசிகள் அவர்கள் செய்த குற்றங்களை என்னென்ன காரியங்களினால் இன்று நாங்கள் நரகத்திற்கு வந்திருக்கின்றோம் என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே முதல் இரண்டு விஷயத்தை சொன்னார்கள். அதை பார்த்தோம். முதலாவதாக நாங்கள் எல்லாம் தொழுகக்கூடியவர்களோடு சேர்ந்து தொழுகாமல் இருந்தோம். இரண்டாவது, மிஸ்கினுகளுக்கு உணவு கொடுக்காமல் இருந்தோம் என்பதாக சொல்கின்றார்கள் என்று நாம் பார்த்தோம். தொழுகை சம்பந்தமாக நாம் நிறைய செய்திகளை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் எவ்வளவு விஷயங்களை நாம் கேட்டாலும் அறிந்தாலும் அந்த தொழுகையுடைய விஷயத்திலே நாம் எந்தளவிற்கு கவனத்தோடு இருக்கின்றோம் என்பதை அவரவர்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். நம்ம யாரையும் கோர சொல்வது கிடையாது. அவரவர்களே தங்களுடைய நிலைகளை பற்றி நாம் எந்தளவுக்கு தொழுகையில் கரெக்டாக இருக்கிறோம், சரியாக இருக்கிறோம் என்பதை அவரவர்கள் அவருடைய மனசாட்சியை தொட்டு பார்த்து கொள்ள வேண்டியதுதான். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நிலைமையில் தான் நம்முடைய சமுதாயம் போய்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், குடும்பத்திலும் சரி வெளியிலே பொது சமுதாயத்திலும் சரி பிரச்சனைகளும் மிகப்பெரிய சோதனைகளும் கஷ்டங்களும் உருவாவதற்கு மிக முக்கிய காரணம் அல்லாஹ்வுடைய கடமையாக முதல் கடமையாக இருக்கக்கூடிய தொழுகையிலே நாம் கவனக்குறைவோடு அலட்சியத்தோடு பொடுபோக்கோடு இருப்பதுதான் காரணம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய நபிமொழிகளை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த இடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், பல இடங்களிலே பல்வேறு விதமாக சொல்லியிருந்தாலும் ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்வதற்குரிய மிக முக்கிய காரணமாக முதல் காரணமாக அல்லாஹ் தொழுகைத்தான் இந்த இடத்திலே சொல்லியிருக்கான். நரகவாசிகள் எதை சொல்கின்றார்கள், நாங்கள் உலகத்தில் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், அப்படி செஞ்சோம், எதையும் சொல்லவில்லை. முதல் முதலாக அவர்கள் ஈமான் கொண்டதை கூட அவர்கள் காபிர்களாக குஃபார்களாக நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தது இரண்டாவது விஷயம். ஒரு மனிதன் கலிமா சொல்லி முஸ்லீமாகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கையிலேயே செய்ய வேண்டிய முதல் காரியம் தொழுகை என்பது நாம் அறிந்த செய்தி. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லுவார்கள், யார் தொழுகையை முறையாக பரிபூர்ணமாக குறிப்பிட்ட நேரத்திலே எப்படி தொழுக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகின்றதோ, அந்த வழிமுறைப்படி யார் தொழுது வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 9 விதமான பாக்கியங்களை நியமத்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான் என்பதாக பட்டியலிடுவார்கள். இது தவிர பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களில நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். நாமும் அதை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அது கேட்கக்கூடிய நேரத்தில் மட்டும் நம்முடைய மனம் எல்லாம் அதில் லைத்து போய் அடுத்த நேர தொழுகைக்கு ஃபர்ஸ்ட் ஆளா முதல் ஆளா இமாமுக்கு பின்னால் நிக்கிறோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வெளியே போவோம். ஆனா வெளியே போன உடனே நம்முடைய நம்மை கெடுப்பதற்காகவே வெளியே ஒருத்தரை காத்துட்டுக்கிறான் பாருங்க. அவன் என்ன செய்வான், நம்முடைய உள்ளங்களிலே ஊழுவே வசவசாவை ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி பல சிந்தனைகளை உருவாக்கி அடுத்த நேர தொழுகைக்கு இல்ல அடுத்த வாரம் ஜும்மா வரைக்கும் திருப்பி பள்ளிவாசல பக்கமே எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு நம்மை கொண்டு போய் உலகத்துடைய ஆசாபாசங்களில நுழைவித்து நம்மை நாசப்படுத்தி நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான வேலையை அவன் செய்துவிடுவான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும், கவனத்திலே கருத்திலே கொள்ள வேண்டும். அதை கவனித்து நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே அவனுக்கு இடம் கொடுத்து விடாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்ம அவசியம் சிந்திக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆக அப்படி இருக்கும் பொழுது உஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், யார் தொழுகையை பரிபூர்ணமாக முறையாக தொழுது வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துகளிலே முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே வீட்டிலேயும் சரி வியாபாரத்திலும் சரி அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துடுவான். இது வாழ்க்கையில நாம எல்லாம் என்ன செய்யணும், அதிகமாக மக்கள் புலம்பக்கூடிய புலம்பி கவலைப்படுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், வீட்டிலேயும் பறக்கத்தில்ல வியாபாரத்திலேயும் பறக்கத்தில்ல என்று புலம்பக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடிகின்றது. வீட்டிலேயும் சரி வியாபாரத்திலும் சரி நாம் எதை எந்த நல்ல காரியங்களை ஆரம்பித்தாலும் அதிலே பறக்கத்து வேண்டும் என்று சொன்னால் நாம் தொழுகையை பரிபூர்ணமாக கடைபிடிக்க வேண்டும். அதுவும் தொழுகக்கூடிய நேரத்திலே கோழி கொத்துவதை போன்று அவசரம் அவசரமாகவும் தொழுகக்கூடாது. கவனக்குறைவோடு முகஸ்துதிக்காக மற்றவர் பெருமைக்காக எல்லாம் நாம் தொழுகக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மை கண்காணித்து
அழைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற இஹ்லாசோடு மன தூய்மையோடு தொழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது உஸ்மா வகையில் அவர்கள் சொல்லுவார்கள், அவருடைய முகத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நல்லோருடைய அடையாளத்தை அல்லாஹ் ஏற்படுத்திடுவாள், ஒரு விதமான ஒளியை ஜோதியை பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதை பார்த்தே மக்கள் அறிந்து கொள்ளலாம் அவர் தொழுகையால் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பதாக சொல்லுவார்கள். அடுத்தது உஸ்மா வகையில்தான் அவர்கள் சொல்லுவார்கள், வியாபாரியுடைய வாழ்க்கையில தேக சுகத்தை உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இன்னைக்கு எத்தனையோ வியாதிகள் வந்துருச்சு, அந்த வியாதிகளுக்கு பேர் சொல்ல முடியாத வியாதிகள் எல்லாம் வந்து பேர் சொல்ல முடியாத விதத்தில நாம எல்லாம் மருந்து சாப்பிட்டு இருக்கிறோம், கிலோ கணக்கில் சாப்பிட்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்முடைய ஆரோக்கிய குறைவுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய வணக்கமாக இருக்கக்கூடிய தொழுகை இல்லாததான். அஞ்சு நேர தொழுகைகளை சரியாக முறையாக நாம் தொழுதோம் என்று சொன்னால் அதுக்குள்ளே நுழைந்தால் நிறைய விஷயம் நேரம் பத்தாது. அப்போ உழவுடைய விஷயங்களிலே உழவுடைய நேரங்களிலே ஏற்படக்கூடிய ஆரோக்கியங்கள் என்ன, அதனுடைய ஞாபகத்துகள் நன்மைகள் என்ன, தொழுகக்கூடிய நேரங்களில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் அதை நிறைய கண்டுபிடித்து நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக உடல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொழுவது கிடையாது, தொழுகக்கூடாது. தொழுதால் இதெல்லாம் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு நாம் தொழுதோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பா. நமக்கு ஆரோக்கியம் வேணும் மாத்திரம் வந்தனா சாப்பிடக்கூடாது என்பதற்காக தொழுகக்கூடாது. ஆக தொழுதால் அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹை திருப்திப்படுத்திய நன்மை நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி நாம் தொழுதால் அதன் மூலமாக அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். உஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்து சொல்லுகின்றார்கள், மலக்குமார்களுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். உலகத்திலே நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு முக்கிய பாதுகாப்பு மனிதர்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது. உலகத்திலே கண்களுக்கு தெரியாத மலக்குமார்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பாதுகாப்பை விட சிறந்தது உயர்ந்தது வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளவு அற்புதமான பாதுகாப்பை மலக்குமார்கள் நமக்கு கொடுப்பார்கள். நாம ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், ரோட்ல போயிட்டு இருப்போம், வேகமாக ஒரு வண்டி வரும், ஒரு செகண்ட்ல நம்ம அப்படி யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருக்கும், டக்குன்னு நடந்து பார்ப்போம், பின்னால வண்டி போய்கிட்டே இருக்கும், விபத்துக்குள்ளாவதை விட்டு நம்மில் மோதுவதை விட்டு நாம் பாதுகாக்கப்படுவோம். இதெல்லாம் எப்படி நடக்கிறது, வேகமா போயிட்டு இருக்கும்போது கால் தளறி கீழே விழகக்கூடிய நேரத்தில் நம்ம யாரோ பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் நீங்க அனுபவத்துல பார்த்திருக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படுவது எதனால், நம்மை மலக்குமார்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் காரணம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆக யார் தொழுகையை முறையாக பரிபூர்ணமாக செய்கின்றார்களோ அவர்களுக்கு முழுக்க முழுக்க அல்லாஹ் மலக்குமார்களுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி விடுவான் என்பதாக சொல்லி இன்னும் பல்வேறு செய்திகளை உஸ்மா வகையிலானவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கின்றார்கள், உலகத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யார் தொழுகையை முறையாக தொழுது வருகின்றார்களோ நாளை மறுமையிலே பயமில்லாத எந்த ஒரு பயமும் அச்சமும் இல்லாத நிலையே கவலைப்படாத நிறை நேச செல்வர்களோடு நபிமார்களும் சுகதாக்களும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் அவர்களை சேர்த்துடுவான் என்பதாக உஸ்மா வகையிலானவர்கள் நமக்கு அருமையாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இவை மட்டுமல்ல, இதை போன்று இன்னும் பல்வேறு விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சஹாபாக்கள் நமக்கு அறிவித்துக் கொடுக்கின்றார்கள். ஆக நாம் வாழும் காலமெல்லாம் தொழுகையை முறையாக பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்துத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் என்ன செய்யவில்லை, எளியவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களிலே சேர்ந்து நாங்களும் உணவு கொடுக்கவில்லை என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் இந்த பொருளாதார நேற்றை நாம் சொன்னோம், பொருள் சம்பந்தமான உடல் சம்பந்தமான வணக்கங்களை அல்லாஹ் முதலிலே முற்படுத்திவிட்டு அதற்கு அடுத்து மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்து அவர்கள் செய்த இரண்டு விஷயங்கள், முதல் இரண்டு விஷயங்கள் உடல் உலக சம்பந்தமானது, அடுத்த இரண்டு விஷயங்கள் வாழ்க்கையிலே நம்முடைய கொள்கையும் கல்வும் உள்ளமும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், வீணானவர்களோடு சேர்ந்து நாங்களும் வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்து விட்டோம். அடுத்துமத்தினால் வரும் என்பதை நாங்கள் பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஹத்தா அத்தானல் யக்கீன், அல்லாஹ் கடைசியாக இந்த நான்கு காரியங்களையும் எங்களுக்கு மௌத்து வரும் வரை யக்கீன் வரும் வரை நாங்கள் இப்படித்தான் இருந்தோம் என்பதாக சொல்கின்றார்கள். இதிலே நாம் சற்று ஆய்வு செய்து பார்த்தால் முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய விளக்கங்களை கொடுப்பார்கள். அவர்கள் என்று சொன்னால் வீணானவர்களோடு சேர்ந்து நாங்களும் வீணானவர்களாக வீணான விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். வீணானவைகள் என்று சொன்னால் நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கம் சம்பந்தமான இறைவனை நினைவுபடுத்தக்கூடிய காரியங்களை விட்டும் வேறு என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அவை அனைத்தும் வீணானவைகளிலே சேர்க்கப்படும். இன்றைக்கு நாம் எல்லாம் என்ன செய்யணும், ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு கிடைச்சா அந்த அஞ்சு நிமிஷத்துல யாரையெல்லாம் புறம் பேசலாம், கோல் சொல்லலாம், கேலி கிண்டல் பரிகாசம் செய்யலாம் என்றுதான் நாம் எண்ணுகின்றோமே நினைக்கின்றோமே தவிர நம்ம இடத்துல யாராவது ஒருத்தர் வந்தா அவர் அப்படி அவர் அப்படி அவர்
அப்படி என்று சொல்லி மூன்றாவது நபரை பற்றி நம்மளே இல்லாத நபரை பற்றி பேசி 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 பாவங்களை எல்லாம் புறம் பேசக்கூடிய கோல் சொல்லக்கூடிய மற்றவர்களை பார்த்து அவர்களை போன்றே நடித்து காட்டக்கூடிய ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தில் பலகீனமாக குறையாக இருப்பார் அவரை போலவே இவர் நடித்து காட்டுவார் இவர் இப்படி நடப்பார் இவர் இப்படி பேசுவார் இவர் இப்படி செய்வார் என்றெல்லாம் அடுத்தவர்களை பார்த்து நாம் குறை சொல்லக்கூடிய நிலையிலே அவர்களை மனம் நோகக்கூடிய விதத்திலே நாம் ஒருத்தரை பற்றி கேலி கண்டல் பரிகாசம் செய்வது அவர்களை போன்று நடித்து காட்டுவது அவருடைய மனம் புண்படும் கூடிய விதத்திலே அவர்களை பற்றி பேசுவது எந்த விஷயத்தை நேருக்கு நேராக பேசினா உங்கள்கிட்ட நேரடியாக வந்து நீ இந்த தப்பு செய்யற நீ இந்த தப்பு செய்யற இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று ஒருவர் நம்மிடத்தில் வந்து நேரடியாக நம்மை பற்றி குறைய சொன்னால் எப்படி கோபப்படுவோமோ அந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு மத்தியிலே பேசிக்கொள்வது இதுதான் புறம் அவதூறு என்பதாக பெருமானார் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஆக இந்த மாறி தவறுகள் எல்லாம் உலகத்திலே யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ சமுதாயத்திலே எங்கே எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ இவை அனைத்தும் வீணானவையிலே சேர்க்கப்படும் என்பதாக தஸ்தீரிலே நமக்கு எழுதி தருகின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட வீணான மக்களோடு சேர்ந்து நாங்களும் வீணானவர்களாக இருந்துவிட்டோம் நல்ல காரியங்களின் பக்கம் நாங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கவில்லை ஆக அடுத்தது அவர்கள் நரகவாசிகள் சொல்கின்றார்கள் நாளை மறுமை நாள் வரும் என்று எங்களுக்கு வந்த நபிமார்களும் வேதங்களும் சொன்னது ஆனால் அவையெல்லாம் பொய் கருப்பனை கட்டுக்கதை என்று நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே பொய் சொல்லி சொல்லி தெரிந்து கொண்டிருந்தோம் இவைகளை நாங்களும் நம்பவில்லை நம்பக்கூடியவர்களை நம்ப வேண்டாம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் இப்படியே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை திடீரென்று மரணம் வந்து அடைந்து விட்டது என்று அவர்கள் சொல்லுவார்கள் அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான் வார்த்தையை அல்லாஹ் ரபல் ஆலமீன் இந்த இடத்தில் யகீன் என்று சொன்னால் அசல் அர்த்தம் உண்மையான அர்த்தம் என்ன என்று சொன்னால் உண்மை யகீன் நம்பிக்கை என்று அர்த்தம் அந்த நம்பிக்கை என்ற வார்த்தையை உறுதியானது என்று வரக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்தில் எதற்கு பயன்படுத்துகின்றான் மரணத்திற்கு மௌத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் காரணம் என்னவென்று சொன்னால் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் என்றாவது ஒரு நாள் அழிந்துதான் போகும் உலகத்திலே பிறந்த எந்த உயிரினமாக இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது மரணத்தை சுவைத்துத்தான் மரணத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் மரணத்தை வென்றவர்கள் உலகத்திலே யாரும் கிடையாது மரணம் என்பது உண்மையாக உறுதியாக சத்தியமானதாக அது வந்து சேரக்கூடியது என்ற காரணத்தினால் மரணத்தின் மீது எல்லோருமே நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம் எல்லோருமே என்றைக்காவது ஒரு நாள் மௌத்தா போயிருவோம் என்ற நம்பிக்கை எல்லோருடைய உள்ளத்திலேயும் இருப்பு இருக்கின்றது யாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் கூட என்ன நினைப்பார்கள் நாம் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு மௌத்தா போயிட்டா என்ன செய்யறது என்ற எண்ணம் என்றைக்காவது அவருடைய உள்ளத்தில் ஏற்படும் அல்லவா அந்த விஷயத்தைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய மனதிலேயும் இருக்கக்கூடிய நம்பிக்கை உறுதி அதுதான் யக்கீன் அந்த யக்கீன் என்பதுதான் மரணம் என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டி மரணம் என்பது வரக்கூடிய நேரம் வரை நாங்கள் இப்படித்தான் இந்த நான்கு காரியங்களை தொழுகாமல் ஏழை மிஸ்கின்களுக்கு உணவளிக்காமல் வீணானவர்களோடு சேர்ந்து வீணான விஷயங்களை செய்து கொண்டு மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அதனால் இன்றைக்கு நரகத்திலே வந்து சேர்ந்து விட்டோம் என்று அவருக்கு நரகத்திற்கு வந்த காரணங்களை நான்கு காரணங்களாக நமக்கு பிரித்துக் கொடுக்கின்றார்கள் ஆக உலகத்திலே நாமும் வாழும் காலம் எல்லாம் இந்த நான்கு விதமான தவறுகளிலிருந்து குற்றங்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொண்டு வாழ்க்கையில் எந்நேரமும் நான்கு விஷயங்களில் நான்கு நேரங்களில் சொல்லப்பட்ட நன்மையான விஷயங்களை எதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றதோ அதை செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபையும் தந்தல்வானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி